சமூக வலைதளத்தில் அன்றே சொன்ன ரஜினி என்பது திடீரென ட்ரெண்டாயிருக்கு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ரஜினி அளித்த பேட்டியில் ஒரு நல்ல விஷயத்திற்காக மக்கள் 100 நாள் போராட்டம் நடத்தினாங்க. கலெக்டர் ஆஃபீஸை தாக்கியது, குடியிருப்பு பகுதிகளை எரிச்சதுன்னு அப்பாவி மக்கள் கிடையாது. விஷக்கிருமிகள், சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து இருக்காங்க. அவங்களுடைய வேலைதான் இது. போராட்டம் நடத்தும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று கூறியிருந்தார். இந்த பிரச்சனையில் ரஜினிகாந்த் பேட்டியை விமர்சித்த அத்தனை அரசியல்வாதிகளின் புகைப்படத்தையும் போட்டு, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு சமூக விரோதிகள்தான் காரணம் என்று கூறிய பதிவையும், ரஜினி பற்றிய கருத்து சொன்னவர்கள் ஸ்ரீமதி கேசில் இன்று அனைவரும் சமூக விரோதிகள் தான் காரணம் என்று கூறியிருக்கின்றனர் என்றும், ரஜினியை பற்றி வாழும் மகான் என பதிவுகளை வைரலாக்கிட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாணவி மரண விவகாரத்தில் கலவரம் செய்தவர்கள் சமூக விரோதிகள், போராட்டக்காரர்களுக்கு தெரியாமல் நுழைந்தது யார், மேலும் பலரை சுற்றி வளைக்க சைலேந்திரபாபு உத்தரவு என்ற செய்தியை பதிவிட்டு, 2018 ரஜினி சொன்ன எதற்கெடுத்தாலும் போராட்டம் என மக்கள் சென்றால் நாடே சுடுகாடு ஆகிவிடும் என்ற கருத்தையும் பதிவிட்டு, இப்போ தெரிகிறதா சமூக விரோதிகள் அர்த்தம் என்ற பதிவு, மேலும் நான் தாண்டா ரஜினிகாந்த், நன்றி சொன்ன ரஜினி என்ற ஹேஷ்டாகை ட்ரெண்டாக்கி ட்ரெண்ட் செஞ்சு வராங்க. நான் தாண்டா ரஜினிகாந்த், கள்ளக்குறிச்சி போராட்டத்தில் சில சமூக விரோதிகள் புகுந்து விட்டனர் என பேசப்படும் சூழ்நிலையில், இதே போல தான் அன்று ஸ்டெர்லைட் போராட்டத்திலும் சமூக விரோதிகள் புகுந்து விட்டனர் என ரஜினி சரியாக தான் சொன்னார் என்று அவரது ரசிகர்கள் இன்று ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். மேலும் ரஜினியை அன்று விமர்சித்த உதயநிதியையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.